இன்றைய கதையின் தலைப்பு சம்பாத்தியம் வாங்க கதைக்குள்ளே போவோம் பஸ் ஸ்டாண்டின் எதிரில் இருந்த அந்த ஹோட்டலில் எப்பயுமே கூட்டம் அலைமோதும் ருசி விசிகண்டவங்க மீண்டும் மீண்டும் சாப்பிட வர்றதுனால தான் அப்படி ஹோட்டலுக்குள்ளே புகுந்த சரவணன் அவனோட அப்பா அங்கே சமையல்கார வேலை பார்க்கறதுனால நேராக சமையல் அறைக்கு போனான் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் உள்ள புத்தூர் தான் அவன் சொந்த ஊர் தென்னந்தோப்பு வச்சிருந்தா அவனோட அப்பா மாசலாமணி அவரு கூட பிறந்த நான்கு பொம்பளை பிள்ளைங்களையும் கரை சேர்க்கறதுக்குள்ளே எல்லாத்தையும் விற்க வேண்டியதாயிடுச்சு குடும்பத்தை காப்பாற்ற அந்த ஹோட்டலில் சமையல்காரருக்கு உதவியாளனாக வேலைக்கு சேர்ந்து படிப்படியாக முன்னேறி இன்னைக்கு ஹோட்டலில் சீப் குக்காக இருக்கார் ஒவ்வொரு மாதமும் சம்பள நாள் அன்னைக்கு மாலையில் சரவணனை ஹோட்டலுக்கு வர சொல்லிவிடுவார் அன்னைக்கும் சம்பள நாள்ன்றதுனால வழக்கம் போல் சரவணன ஹோட்டலுக்கு போய் சமையல் அறைக்குள்ளே ஒரு மூளையில் போட்டிருந்த ஸ்டூலில் உட்காந்து அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான் ஒரு பக்கம் தோசைக்கல்ல சாதா ரவை ஆனியன்னு ஆர்டர்களுக்கு தகுந்தபடி தோசை வார்த்துக்கிட்டு இருந்தார் மறுபக்கம் இட்லி இருந்து ஆவி பறக்கும் இட்லிகளை எடுத்து தட்டில் கழுத்துக்கிட்டு இருந்தார் அவனோட அப்பா இடையிடையே அடுத்த நாள் காலை தயாராக வேண்டிய ஸ்பெஷல் ஆர்டருக்கு தேவையான சாமான்களுக்கு லிஸ்ட்டையும் அவரோட உதவியாளருக்கு சொல்லிக்கிட்டு இருந்தார் பார்த்துக்கிட்டே இருந்த சரவணனால் இருக்க முடியல பாவம் என்னை படிக்க வைக்கிறதுக்காக தானே அப்பா இப்படி நெருப்பில் வேகிறாரு என்று நினச்சிக்கிட்டே முள்ளு மேலே உட்காந்துருக்கிற மாதிரி இருந்தான் ராத்திரி எட்டு மணி ஆகவும் சரவணனை அழைச்சிக்கிட்டு கல்லாவில் இருந்த முதலாளிகிட்ட போய் ஐயா சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா இவனை அனுப்பிச்சிடுவேன் அப்புறம் எங்கள் கிராமத்துக்கு பஸ்ஸு வேறு கிடையாது ராத்திரில என்றார் மாசுலாமணி இவன் இந்த வருஷமும் இன்ஜினியரிங் காலேஜ் தான் போகிறான்ல சரி சரி நீ கேட்டிருந்த அட்வான்ஸ் பணம் பத்தாயிரம் தரேன் ஆனால் லீவு போடாமல் வேலை செய்யணும் புரிஞ்சுதா என்று சொல்லி அவாறே பணத்தை எடுத்து கொடுத்தார் பணத்தை வாங்கி சரவணிடம் கொடுத்து அனுப்பிவிட்டு ரொம்ப நன்றிங்க முதலாளி என்றார் இல்லை தான் கேட்குறேன் ஒவ்வொரு மாசமும் உன் பையன் இங்கே வரவழைச்சி சம்பள பணத்தை கொடுத்து அனுப்பணுமா ஒரு நட கிராமத்துக்கு போய் உன் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு வந்தாதான் என்ன என்று கேட்டார் முதலாளி நான் படுற கஷ்டம் என் மாவன் படக்கூடாதுங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன் அவனை கஷ்டமே தெரியாமல் வளர்க்க நான் விரும்பலை நான் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறேங்கிறத அவனும் உணரணுங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு மாதமும் சம்பள நாள் அன்னைக்கு அவனை வர சொல்லி சமல சமையலறையில் காக்க வச்சு நான் படுற கஷ்டங்களை நேரடியாக அவனை பார்க்க வைக்கிறதுனால அவனும் அதை உணர்ந்து பொறுப்பாக நடந்துக்கிட்டு நல்லா படிப்பான்ங்கிறதுல படித்து முதல் ரேங் வாங்குவாங்கிறதுல ஒரு நம்பிக்கை இருக்குங்க ஐயா என்றார் நீ ரொம்ப படிக்கலைன்னாலும் வாழ்க்கையை நல்லா படித்து வச்சிருக்க ஐயா என்று முதலாளியை நெகிழ்ச்சியுடன் பார்த்தார் மாசுலாமணி